எவரிவன், நான் தான் உங்களுடைய ஜெஃப்ரின் பேபி. இன்னைக்கு வந்துட்டு என்னுடைய பர்த்டே டிசம்பர் 22. ஸோ என்னுடைய பர்த்டே அன்னைக்கு ஒரு புக் ரிவ்யூ நான் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு என்னுடைய பர்த்டே வீடியோ நான் வந்துட்டு ஷூட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் சூஸ் பண்ணியிருக்க புக் என்னதுன்னா யூ ஆர் மை ரீசன் டு ஸ்மைல் அப்படிங்கிற இந்த புக் தான். இந்த புக்குடைய ரைட்டர் மிஸ்டர் அப்ரிட் வெஜீரியா. சரி, இந்த புக் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை உங்களுக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ இந்த புக் வந்துட்டு எப்படி எனக்கு கிடச்சிதுன்னா 2017, அதாவது நான் 12th படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் பேர் வந்துட்டு ஜெஃப்ரி, என் பேர் ஜெஃப்ரின், அவன் பேர் ஜெஃப்ரி. ஸோ ஜெஃப்ரி வந்துட்டு எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணா இந்த புக் தான். இந்த புக்கும் சிறகை விரிப்பற அப்படின்னு இன்னொரு புக்கும் வந்துட்டு தந்தான். ஸோ அந்த இந்த ரெண்டு புக்ஸுமே வந்துட்டு நான் அப்போது வந்து பத்திரமா வச்சுக்கிட்டேன். பட் நான் வாசிக்கலை, ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து வாசிக்கலாம் அப்போது வந்து தெரியாது. ஸோ இப்போ ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸாக தான் நான் வாசிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த டைம் இந்த எனக்கு இந்த புக்கு வந்துட்டு கையில் கிடச்சிது. ஸோ உடனே வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு ரீட் பண்ணிவிட்டு என் பர்த்டே அன்னைக்கு 3 இயர்ஸ் கழித்து இன்றைக்கி நான் ரிவ்யூ போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ 3 வருஷம் கழித்து ஒரு வந்துட்டு புக் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, யாருக்கு வந்துட்டு பர்த்டே வந்தாலுமே இந்த மாதிரி காலத்துக்கும் வந்துட்டு பேர் சொல்கிற மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்களுடைய லைஃப்லையும் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இருக்கும். சரி, ரொம்ப பேசாமல் லெட்ஸ் ஹாப் இன் டு த வீடியோ. இந்த புக்குடைய பேர் யூ ஆர் மை ரீசன் டு ஸ்மைல். இந்த புக்குடைய ரைட்டர் மிஸ்டர் அப்ரிட் வெஜீரியா. ஸோ இவர் வந்துட்டு ஒரு அழகான ஒரு நாவல் இந்த நாவல் எழுதியிருக்காரு. எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக பிடிச்ச நாவல், லவ் ஸ்டோரிஸ்னால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு பேசிக்காக ஒரு லவ் ஸ்டோரி. இந்த புக்குடைய மெயின் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரன்பீர் அப்படிங்கிறவர் தான் மெயின் கேரக்டர். ரன்பீர் வந்துட்டு ஒரு வளர்ந்து வர எழுத்தாளர் தான் ரன்பீர். ஸோ ரன்பீர் வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சைமல்டேனியஸாக அவர் வந்துட்டு எழுதிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வந்துட்டு அந்த மஷ்ரூமிங் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் வளர்ந்து வர எழுத்தாளர். இவருடைய லைஃப் வந்துட்டு லவ் லைஃப்பும் இருக்குது. அவர் லவ் பண்ணுற பொண்ணு பேர் ஆதா அப்படின்னு ஒரு பொண்ணை வந்துட்டு டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ மும்பையில் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. ஆதாவுடைய ஃபேமிலி வந்துட்டு நல்ல ஒரு பிக் ஷாட், ரிச்சான ஒரு ஃபேமிலி. அதே நேரம் ரன்பீர் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் வந்துட்டு ரன்பீருடைய ஃபேமிலி. ஸோ ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரன்பீருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேர் லக்ஷ்யா அப்படின்னு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ லக்ஷ்யா வந்துட்டு டாக்டராக இருக்காரு லக்ஷ்யா. ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் ரன்பீர் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக் எழுதின உடனே ப்ரூஃப் ரீடிங்க்கு ரைட்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரூஃப் ரீடிங்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரன்பீர் வந்து யார்கிட்ட கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆதாட்ட கொடுக்காங்க. ஸோ ஆதா வந்துட்டு நீ வாஷி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. ஆதா ஒரு ரீட் ஓகே டன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு புக் வந்து பப்ளிஷ் ஆகி வெளியில் வருது. நல்ல டாப் கமெண்ட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுது ஃபர்ஸ்டே. ஸோ நல்ல கமெண்ட்ஸ் வந்த உடனே அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஆதாவுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஆதாவுக்கு என்னென்னா அந்த புக்கில் வந்துட்டு அந்த அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த புக்கில் ஜான்வி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டரை அவ்வளோ பாசிட்டிவாக சொல்லாமல் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு டிப்பிக்கல் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாள், கொஞ்சம் தொல்லை பண்ணுவா, கொஞ்சம் கிரேஸியாக இருப்பா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருப்பார். ஸோ இதை பார்த்த உடனே வந்துட்டு ஆதாக்கு என்னதுன்னா நம்மளை தானே வந்துட்டு நம்ம தான் இந்த லவ் லைஃப்ல இருக்கோம், நம்ம லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பாய் ஃப்ரெண்ட் எழுதி இருக்காரு. ஸோ ஒருவேளை ஜான்வியை வந்துட்டு இவர் தப்பு சொல்கிறது நம்மளை தப்பு சொல்கிற மாதிரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ளே வந்துடுது. இது யார் வந்துட்டு எவால்வ் பண்ணி விடுறாங்க இந்த ஃபீலிங்ஸ் அப்படின்னா அவங்க கூட உள்ள பியர் குரூப் எல்லாருமே வந்துட்டு அதான் என்ன இந்த நாவல் இப்படி எழுதியிருக்காங்க, ஸோ இது நீயா ஒன்றே பத்தி தான் எழுதியிருக்காங்களான்னு அப்படி தோண்டி விடுறனால ஸோ இவங்களுக்கு ஒரு இது வந்துட்டு ஒரு தாட் வந்துட்டு ஸோ இவங்க போய் நான் ரன்பீர்கிட்ட கேட்காங்க இப்படி என்ன ஏன் எழுதியிருக்கீங்கன்னு. அப்புறம் ரன்பீர் சொன்னார் நீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ரீடிங் பண்ணியே, அப்போ நீ ஃபஸ்ட்டேன்ட்டு சொல்லியிருக்கலாம்ல, நான் சேஞ்ச் பண்ணியிருக்கலான்லன்னு சொல்லும்போது ஆதா ஒரு வார்த்தையை விடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ரன்பீர் நான் அந்த புக்கை வாசிக்கவே இல்லை ரன்பீர், எனக்கு ரீடிங்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இது வந்துட்டு ரன்பீருக்கு ரொம்ப மனசில் வந்துட்டு பாதிச்சுட்டு, அதாவது எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே எந்த ஒரு எழுத்தாளராக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் அவங்க ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் அவங்களுடைய கலையை வந்து மதிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்கும், ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்கும். பர்சனலாகவே நாமே சில சுச்சுவேஷன்ஸில் அது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு சக கலைஞர்களை வந்துட்டு நம்ம பாராட்டணும், அதுவும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நம்ம கூட இருக்கிறவங்க வந்துட்டு கலைஞர்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள ப்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு அப்ரிஷியேஷன் வந்துட்டு நம்ம கரெக்ட் டைமில் கொடுக்கணும். அண்ட் இந்த கொஞ்சம் ரெகக்னிஷன் தான் அவங்கள வந்து வளர வைக்கும்.
ஸோ இந்த சிச்சுவேஷனில் அவங்க அதை பண்ண தவறிட்டாங்க. ஸோ ஆதாவுக்கும் ரன்பீருக்கும் ஒரு பிரேக்கப் மாதிரி ஒன்று ஆகுது. ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் பிரிஞ்சு தனியான சூழ்நிலையில் இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ரன்பீருக்கு வந்துட்டு லக்ஷயா அப்படின்னு சொன்னதில் அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கார். அவருடைய கம்பெனியில் என்ன பிரச்சனை வந்தாலும் அவருடைய லைஃப் நார்மல் லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம் வந்தாலுமே எல்லாத்தையுமே வந்துட்டு லக்ஷயாவும் ரன்பீரும் சேர்ந்து வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த கதை இந்த ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும். ஸோ இவர் புக் பப்ளிஷ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் ரீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த ரீடர்ஸ் எல்லாமே இவருக்கு வந்துட்டு மெயில் போட ஆரம்பிக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரீடர் போடுறாங்க, அந்த பொண்ணு பேர் பிஹு. ஸோ வாசிட்டு ரைட்டர் உங்கள் நாவல் அப்படியன்ஸ் இப்படியன்ஸு நல்லா புகழ்லாம் போடுறாங்க. இதில் நம்மளுடைய ரன்பீர் வந்துட்டு அப்படியே நல்லா தலை வந்து குளிந்து போயிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அவர் கூட கொஞ்ச நாள் அப்படியே வந்துட்டு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேச ஆரம்பிக்காங்க. எந்த ஒரு பர்சன்டையுமே ஃபர்ஸ்ட் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு வைங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நானும் பர்சனலாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யார்ட்டனாலுமே ஒருத்தவங்கள்ட்ட புதுசாக நம்பர் வாங்கி அவங்கள்ட்ட நம்ம டெக்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிரேஸியாக இருப்போம், கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் பிஹுவுக்கும் நம்மளுடைய ரன்பீருக்கும் வந்துட்டு அந்த மாதிரி நல்லா கிரேஸியாக அவங்க கான்வர்சேஷன்ஸ் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பிஹுக்கு ரொம்ப ஆசை எழுத்தாளரை பார்க்கணும், எழுத்தாளரை பார்க்கணும்னு. ஸோ அவங்க அகமதாபாத்தில் இருக்காங்க. ஸோ அகமதாபாத்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மும்பைக்கு வர்றாங்க வித் ஹிஸ் பர்மிஷன். ஸோ இவருமே வந்துட்டு நம்மளுடைய ஃபேன் வந்துட்டு நம்மளை பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு ஓகே கமான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து மும்பையில் மீட் பண்ணுறாங்க. பட் இவர் வந்துட்டு ஒரு ஃபேன் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் தான் அப்ரோச் பண்ணுறாரு பிஹூட்டை. அதே டைம் அவருக்கு பிரேக்கப் வேறு ஆயிருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு ஒரு ஃபேனாக வந்துட்டு இவர் வந்து அப்ரோச் ஃபேனாக வந்துட்டு சாரி என்ன சொல்கிறது ஃபேனாக வந்துட்டு இவர் வந்து அக்செப்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கார். பட் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த இன்டென்ஷனில் இல்லை, இவரை வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டாக பார்க்குறான். ஏன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா, அவருடைய அவர் எழுதுகிற நாவலை வாசிச்சுட்டு அதில் உள்ள கேரக்டர் மாதிரி தான் ரன்பீர் இருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இவர் மேலே ஃபீலிங்ஸ் டெவலப் பண்ணுறா. எல்லா ஒரு கேரக்டர்ஸ், அதாவது மூவியில் வரக்கூடிய கேரக்டர்ஸாக இருக்கட்டும், புக்கில் வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாருமே எழுத்தாளர்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ். எழுத்தாளர்கள் உயிர் கொடுக்காங்க அந்த கேரக்டர்ஸ்க்கு, அவங்களுக்கு தேவையான நேரம் அந்த உயிரையும் எடுத்துக்கிடுவாங்க. பட் அதே மாதிரி தான் அந்த எழுத்தாளர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்க அப்படின்னு நம்ம வந்துட்டு அசியூம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய தப்பு. அது வந்துட்டு அதனால எப்படி ஆகும்னா, ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே கிளாஷ் ஆகும். நார்மலான ஹியூமன் பீயிங்காக தான் அவங்களும் இருப்பாங்க, பட் நம்ம வந்து அவங்கள ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதனால, அந்த புக்கில் உள்ள கேரக்டரை ஃபுல்ஃபில் பண்ணாதனால நமக்கு ரொம்ப வருத்தமாயிரும். ஸோ இதே மாதிரி இவங்களும் வந்துட்டு கொஞ்சம் அவர் டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. நம்ம புக்கில் பார்த்த கேரக்டர் வந்துட்டு இவர்கிட்ட இல்லையே, ரன்பீட்ட இல்லையே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நெக்ஸ்ட் கொஞ்சம் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க என்னடானா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல பியூட்டிஃபுல் வந்துட்டு சுகர் கோட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிக்காங்க. இவரும் வந்துட்டு எழுத்தாளரும் பிரேக்கப்பில் இருந்த அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனால் இந்த லவ்லையும் விழுந்துடுறாரு. ஸோ அந்த டைம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னதுன்னா, நீ எழுதிக்கிட்டே இரு, ஜாலியாக எழுதிக்கிட்டே இரு, உன்னுடைய பேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணு, பட் உன்னுடைய ப்ரொஃபஷனை விட்டுரு, நீ வேலைக்கு போகாத, எங்கள் அப்பாட்ட நிறைய பணம் இருக்குது, வீ கேன் என்ஜாய் மணி. ஸோ அதனால நீ வந்து எழுதிக்கிட்டே இரு, ப்ரொஃபஷனில் வந்து பேஷனில் வந்துட்டு அவரை ஈடுபடுத்துகிறாங்க. பட் இப்போனா அவருக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை வந்துட்டு கிடைக்குது. ப்ரொஃபஷனையும் பேஷனையும் கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற திங்ஸ் வந்துட்டு அவருக்கு புரிய ஆரம்பிக்கு. பேஷன் வந்து மனசுக்கு, ப்ரொஃபஷன் வந்து நம்மளுடைய வயிற்றுக்கு. ஸோ ரெண்டையுமே வந்து பேலன்ஸ் பண்ணாதான் நம்ம இந்த சர்வைவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து அவருக்கு அப்போ தான் புடிபடுது. ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரொஃபஷன் தான் உனக்கு முக்கியம், பேஷன் உனக்கு வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் வசதியான வீட்டில் இருந்தனால காசு முக்கியம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ரெண்டாவது பொண்ணு என்ன பண்ணுறான்னா, நீ பேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணு, ப்ரொஃபஷனை விடுன்னு சொல்கிறாங்க. பட் ரன்பீருக்கு வந்து அப்போ தான் ஒரு தெளிவான முடிவு கிடச்சி ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் யார் கூட ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணுவார், பிஹு கூடையா இல்லை ஆதா கூடையா இல்லை எதுவும் பிரேக்கப் நடக்குமா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாமே நீங்கள் வந்து புக் ரீட் பண்ணி மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ கடைசியாக நிறைய ட்விஸ்ட் எல்லாமே வரும், அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்டோரி நல்லா போகும். கடைசியாக வந்துட்டு அவருக்கு லவ்க்கு வந்து ஒரு எண்டு இருக்கணும் இல்லையா, ஒரு லவ்க்கு ஒரு எண்டு டெஃபினிஷன் கொடுக்கணும் இல்லை. ஸோ அவங்க லவ் பண்ணுவாங்களா, மேரேஜ் பண்ணிப்பாங்களா, இல்லை வந்து பிரேக்கப் உடைய அவர் வந்துட்டு இப்படியே இருந்துருவாரா, வேறு எதுவும் அப்ரோச்சஸ் வருமா, இதை இந்த க்வெஷ்சன்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் வந்து புக்கில் வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். புக்குடைய ப்ரைஸ் வந்துட்டு கம்மி தான், 175 rupees தான் வந்து இந்த புக்குடைய ப்ரைஸு. இந்த புக்கில் வந்துட்டு பேஜஸும் கம்மி தான், 175 pages தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஒரு 2-3 நாளையே ஈஸியாக அழகாக வாசித்து முடிச்சிடலாம். சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் முடித்தாலுமே இட் தட்ஸ் வெல் அண்ட் குட்.
ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் வந்துட்டு இந்த புக் ரிவ்யூவை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் கண்டிப்பாக சொல்லணும். ஒன்று வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து தேர்ந்தெடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு தேர்ந்தெடுத்திருப்பாங்க, அவங்க வந்துட்டு ரொம்ப தப்பான இன்டென்ஷனோடு தான் இவங்க கூட பழகுவாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட் இவங்க லைஃப்பையே மிஸ்லீட் பண்ணிடுறாங்க. பட் இன்னொரு கேஸில் லக்ஷயா அப்படிங்கிற ஃப்ரெண்டு ரன்பீருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காரு. ஸோ லைஃப்பில் எப்போவுமே நல்ல நண்பர், நல்ல புத்தகங்கள் தேர்ந்தெடுத்து வாசிக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி நல்ல ஒரு நண்பர்களையும் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது வந்துட்டு ப்ரொஃபஷன் அண்ட் பேஷனோட பேலன்ஸ் பண்ணுறது. இந்த ட்ரிக் யார்ட்ட கற்றுக்கலாம் அப்படின்னா ரன்பீட்டை தான் நீங்கள் கற்றுக்கிறணும். ஸோ இப்போ நீங்கள் வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, அல்லது ஏதாவது ஒரு மீடியாவுக்குள்ளே போகணும், ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும், ஒரு எழுத்தாளராக மாறணும், ஸோ இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகிறீங்கனாலே எப்படி ப்ரொஃபஷனையும் பேஷனையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நீங்கள் கற்றுக்கிறணும். இதுக்கெலாம் நிறைய பேர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்போம். ஸோ நம்மளுடைய பசிக்கும் நம்ம வந்து பார்த்துக்கிறணும், அதே சமயம் வந்துட்டு நம்மளுடைய மனசை வந்து மனசுடைய ஆவலையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன் ரெண்டையுமே எப்படி பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை வந்துட்டு ஸ்மூத்தாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ட்ரிக்கை வந்துட்டு நீங்கள் ரன்பீட்டை தான் வந்துட்டு கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து ரன்பீரை வாசிக்கணும். இந்த புக்குடைய நெகட்டிவ்ஸ் வந்துட்டு ரெண்டு விஷயங்கள். ஒன்று வந்துட்டு இந்த கதை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது 173 pages தான், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு 250 pages எழுதியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா டாப்பாக வந்திருக்கும் இந்த நாவல் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. செகண்ட் நெகட்டிவ் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா இந்த புக்கில் உள்ள ட்விஸ்ட் எல்லாமே இந்த புக்கில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. இன்னும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் ஒரு 4-5 ட்விஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டோரி வந்து இன்னும் டாப்பாக இருந்திருக்கும், எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஆசை. ஸோ இந்த ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த புக் ரிவ்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நல்ல ஒரு நாவலோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த புக் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இல்லைன்னா ஒரு லைஃப்பை வந்து எப்படி பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் வித் ப்ரொஃபஷன் அஸ் வெல் அஸ் பேஷன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் வாங்கி வாசிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு வீடியோட நான் வந்துட்டு புக் ரிவ்யூட மீட் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெஃப்ரின் பேபி. கவிதைகளை நேசி, எழுத்துக்களை சுவாசி, புத்தகங்களை வாசி, தமிழ் போல் வளர்க. விஷ் யூ ஆல் அட்வான்ஸ் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். டாடா, பாய், டேக் கேர்.